8000 பாடல்கள் ஒருவரே இயற்றியுள்ளார். அவரோ கண் பார்வையற்றவர். இரவும் பகலும் இறைவனை புகழ்ந்து பாடுவதையே தன் நோக்கமாக கொண்டிருந்தார் ஃபானி கிராஸ்பி. சிறு பிராயத்தில் கண் மருத்துவர் ஒருவர் தவறான சிகிச்சை அளித்ததினால் கண் பார்வையை இழந்தார். இதனால் அவர் ஒருபோதும் வருத்தப்படவோ கலங்கவோ இல்லை. கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கையால் மகிழ்ச்சியோடு வாழ ஆரம்பித்தார். கவிநயத்தோடு கவிதைகளை எழுதும் வரத்தை சிறு வயதிலேயே பெற்றதால் அத்திறமையை பயன்படுத்த ஆரம்பித்தார். ஆண்டவருடைய வழிநடத்துதலும் ஆற்றலும் இவருக்கு நிறைவாக காணப்பட்டதால் தன் பணிகளிலெல்லாம் சிறந்து விளங்கினார். பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டே பாடல்களை எழுதி கொண்டிருந்தார். இவர் பாடல்களால் அநேகர் பொய்யை மறந்தனர், மெய்யை பற்றி கொண்டனர். இவர் பாடல்களை கேட்ட ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அன்பால் ஈர்க்கப்பட்டனர். வாழ்க்கையில் வழி தெரியாது திகைத்தவர்களுக்கு ஃபானியின் பாடல்கள் வழிகாட்டியாக அமைந்தன. புது உற்சாகத்தால் நிறைந்து புது வாழ்வை தொடங்கினார் ஃபானி கிராஸ்பி. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் புகழ்பெற்ற பிரசங்கியாராக கருதப்பட்டார். உயிர்மீட்சி கூட்டங்கள் அனைத்திலும் ஆராதனைகளிலும் இவரது பாடல்கள் பாடப்பட்டன. ஃபானி கிராஸ்பியின் காலத்தால் அழியாத எண்ணற்ற பாடல்கள் இன்றும் பாடப்பட்டு அநேகரை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. என் அன்பு நண்பரே, உங்கள் குறைகளை நிறைவாக்கும் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பதை நீங்கள் உணர்வீர்களா? ஃபானி கிராஸ்பி சொன்னார், நான் மோட்சத்திற்கு சென்றவுடன் என் முதற் பார்வை என் இரட்சகரின் முகத்தையே பார்க்கும் என்று. நம்மையும் அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கும் ஆண்டவரே, ஃபானி கிராஸ்பியைப் போல எங்கள் குறைகள் அனைத்தையும் நிறைவாக்கி உமது புகழ் பாட எங்களை பயன்படுத்தும். ஆமேன். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள புகழ் இயேசுவுக்கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.